ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எயிட் டாக்ஸ். 1995 ரிலீஸ் ஆன இந்த ஒயிட் பலூன் இந்த படத்தோட கதையை தான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். இது ஒரு இரானிய படம். படத்தை பார்த்து முடிச்சோன்னே எனக்கு என்ன யதார்த்த சினிமாவோட உச்சத்தையே வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு. சின்ன பசங்க தான் அது வந்து லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பாருங்களேன் யதார்த்தம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், நாமளும் சின்ன வயசில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நாம் இந்த சமயத்தில் எவ்வளோ பார்த்துட்டு பட்டிருப்போம். நம்ம வீட்டுக்கு போய் கூட சொல்ல முடியாமல் நம்ம வந்து பயந்து அங்கேயே வந்து உட்காந்து அழுதுருப்போம்ல, சொன்னால் வீட்டில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரீகலெக்ட் ஆகும். யூஸ்வலாக இரானிய படங்கள் எல்லாமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய தான். இந்த படம் நீங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள், அவங்க வந்து அறிவு சார்ந்த விஷயம் நிறைய இன்புட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸ்க்ரீனில் நடக்கிற அந்த விஷயங்கள் கதாபாத்திரங்கள்லாம் அவங்களுடைய ஹீரோ மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும். அவங்களும் ஒருத்தர் மாதிரி அதை வந்து ரசித்து பார்ப்பாங்க. நீங்கள் கிளைமேக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்ம வயசு ஆட்களுக்கெல்லாம் சொசைட்டியில் நம்மளும் வந்து ஒரு விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் இப்படி தானே வந்து ரியாக்ட் ஆகிறோம். கிடைக்காத வரைக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது, கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுடைய நடவடிக்கை இப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தோணும். யதார்த்தமான படம், இதில் வந்து வேறு உணர்வுகள் எதுவும் வந்து கிடைக்காதுன்னா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பதட்டோன்ற ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். மைல்டாக ஒரு கதாபாத்திரம், ஒரு சின்ன பொண்ணு, அவள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காளே, இப்போ எதனா வந்து நடந்துருமோ, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி அது நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி கேட்போம், அவங்க கதைக்குள்ளே போயிடலாம். அப்போ மார்க்கெட்டு, ஒரு மார்க்கெட்டில் ரேடியோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ டைம் வந்து 5:07 ஆகுது, இன்னும் 1:28 புத்தாண்டு வந்து துவங்க போகுது அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஈரானில் புத்தாண்டை வந்து விமர்சையை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நியூ இயராக. அது ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க சமயம் அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அப்படின்ற ஒரு பொண்ணோட அம்மா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரஷ்யா பொண்ணுக்கு 7 தான் ஆகுது. இவங்க ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுற்றி பார்ப்பாங்க, பொண்ணே வந்து காணும். அவரோட தான் வந்தாங்க. ஒவ்வொருக்கிட்டே பதட்டத்தோடு போய் கேட்பாங்க, என் பொண்ணு எங்கே, பொண்ணு எங்கன்னு. அந்த பொண்ணு அங்கங்கே வந்து கடையாண்ட வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இவங்க அப்புறம் ஒரு வழியாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் வந்து கை காம்பா அப்படி போனேன் அப்படின்ட்டு. சரி, சைலண்ட்டாக இவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு போவாங்க. இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் கூட்டமாக ஆட்கள் வந்துருப்பாங்க. நடுவில் பாம்பை வச்சு வித்தை காமிக்கிற ஒரு மந்திரமாதி மாதிரி ரெண்டு பேர் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அவனுங்க வந்து பேசியிருப்பாங்க அந்த கூட்டத்தில், இங்கே உள்ளே இருக்கிறது ஒரு பாக்ஸ்குள்ளே பாம்பெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, உள்ளே இருக்கிறது வந்து குலவி கிடையாது, தேல் கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் வந்து கொடுக்கு இருக்கும், அதுங்க வந்து கொட்டும், ஆனால் உள்ளே இருக்கிறது பாம்பு, அதுக்கு வந்து விஷ பல்லுங்க இருக்குது, அது வந்து கொத்தும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. இதை கேட்டு எல்லாருமே வந்து காசு போடுங்க, பாம்புக்கு காசு போட்டு தான் வெளில வரும், அது காசுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சமயத்தில் ரஷ்யாவோட அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டத்தோட ஓரத்தில் வந்து வேலைக்கு அப்படியே வந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு தானே போனோம், இவன் அப்படி இருக்க மாட்டான், வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அம்மா அப்புறம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இந்த கூட்டத்தில் அந்த உள்ளே என்னென்ன இருக்குது வித்தை கூட பார்க்க விட மாட்டாங்க. அப்போ கூட இந்த பொண்ணு சைலண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும், டல்லா. என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டால், எனக்கு வந்து நான் ஒரு கடையில் பார்த்தேன், ஒரு கோல்டு ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சு, அது எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்பா. கோல்டு ஃபிஷ்ஷா, நம்ம தொட்டிலேயே நிறைய கோல்டு ஃபிஷ் இருக்குது, இவங்க எங்கள் வீட்லேயே ஒரு தொட்டி இருக்கும், அந்த தொட்டியில் நிறைய கோல்டு ஃபிஷ் வந்து வச்சுட்ருப்பாங்க, ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்துக்க வேண்டி தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா ஈரானிய மக்கள் அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ கோல்டு ஃபிஷ்ஷும் ஒரு சடங்கு மாதிரி அதை வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வச்சுப்பாங்க, பவுலெல்லாம் போட்டு அதை வச்சுப்பாங்க. அது எதை பிரதிபலிக்கும்னா, எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, ப்ராக்ரஸ்ஸு, விக்ட்ரி, அதாவது வெற்றி, இந்த விஷயங்களெல்லாம் வந்து அது பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன், அதுவும் வந்து முக்கியமானது. அது அங்கே இருக்குது இல்லை, அதை உன் பவுலில் எடுத்து போட்டுக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்டால், எனக்கு அது தேவையில்லை, அதெல்லாம் ரொம்ப தின்னாக இருக்குது, நான் பார்த்தது வந்து அந்த கடையில் ஃபேட்டாக இருந்துச்சு, நிறைய துடுப்பு இருந்துச்சு, பின்ஸ் இருந்துச்சு, அது நீந்தி வர ஸ்டைலு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து பெருமையாக வந்து சொல்லுவாள். அவங்க அம்மா அதை லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க வீட்டுக்கு. வீட்டில் ரஷ்யாவுக்கு அண்ணன் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் அலி. அவன் அப்போ தான் வந்து வீட்டை விட்டு வெளில ஓடிட்டு இருப்பான். அவங்க அம்மா கேட்பாங்க, எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால், அப்பா வந்து சோப் வாங்கிட்டு வர சொன்னார், நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு வந்து போவான். அவர் குளிச்சுட்டு இருப்பார் அவங்க அப்பா அந்த சமயத்தில், குளிச்சிட்டு போது கோவமாக தான் எப்பவுமே வந்து பேசுவார், இது போனால் கடைக்கு இன்னும் வரல, தண்ணி வேற சூடு, அந்த ஹீட்டரு, அதை பற்றி பயங்கரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போது இவங்க அம்மா வந்து அவரையும் சாந்தம் பண்ணுற வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இவ சினுங்குவா அப்படியே சோகமா, எனக்கு கடையில் போய் நீ வந்து கோல்டு ஃபிஷ் வாங்கி தர மாட்டேறல, காசு கொடுக்க மாட்டேறல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அது எவ்வளோன்னு கேட்டால், 100 தோமான் வந்து சொல்லுவாள் அமௌண்ட்டு. தோமான்ன்றது ரொம்ப லோவஸ்ட் கரன்சி, சீப்பஸ்ட் கரன்சி தான் அது. நம்ம இந்தியாவோட ரூபாய்க்கு கம்பேர் பண்ணும்போது ஈரானிய ரியாலோட வேல்யூ வந்து ரொம்ப குறைச்சல் தான். ஸோ 10 ரியால் சேர்ந்தது தான் 1 தோமான். இப்போ 100 சென்ட் சேர்ந்தது $1 வருது இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அது ரொம்ப சீப்பஸ்ட் இது தான் அவங்க நாட்டில், அது வந்து பெருசாக வந்து 100 தோமானா அப்படின்னு அவங்க அம்மா வந்து யோசிப்பாங்க. ஏன்னா இவங்ககிட்டே இவ்வளோ கோல்டு ஃபிஷ் இருக்குது, இது வேண்டாமா, அதுதான் வேணுமா, அதுவும் 100 தோமான் கொடுத்து ஒரு ஃபிஷ் வாங்க போறியா அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்க வேலையை பார்க்கும்போது இப்படியெல்லாம் சினிங்காத சினிங்கிறேன்னா அழுற மாதிரி ஆயிரும், நியூ இயர் அதுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க அடிக்கிற மாதிரி தான் அது வந்து சொல்லுவாங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா போய் என்ன பண்ணுற, ஜல்லடை எடுத்துருவா, அந்த ஜல்லடை மாதிரி இருக்கும்,
அதை எடுத்துட்டு வந்து உன்னுடைய பவுல எடுத்துட்டு வா, இங்க தொட்டில இருக்கிற ஒரு மீன் எடுத்து அதுல வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா, இவன் எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணி எல்லாம் வைப்பா பவுல, ஆனா அது வந்து மீன் எடுத்து போட்டுக்க யோசிச்சுட்டு இருப்பா. இந்த சமயத்துல பக்கத்து வீட்டு பையன் வந்து, ஆன்டி எங்க அம்மா வந்து மீன் ஒன்று எடுத்துக்க சொன்னாங்க, உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்வாங்க. அப்ப இந்த அம்மா ரஷ்யாவோட அம்மா அந்த பையன் கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன்னா நீ கடையில பார்த்த மீனும் இந்த மீனும் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு வந்து கேட்டா, ஆமா ஆமா ஆன்டி அப்படின்னா சொல்லி இவகிட்ட இங்க இருக்க மீன் மாதிரி தான் அவன் வந்து வச்சிருக்கேன், அது நான் ஸ்பெஷல்ன்ற மாதிரி அதை போய் வாங்கி பண்ணு அதே வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணுற, நீ மீன் எடுத்து போட்டுக்கோ, எடுத்து போடும்போது இவளுக்கும் ஒரு மீனை வந்து எடுத்து அவள் பவுலில் வந்து போட்டு கொடுத்துரு அப்படின்வாங்க. அவன் அதையே வந்து செய்வான், ஆனால் இவளுக்கு வந்து விருப்பமே இருக்காது, ஒரு மாதிரி சோகமாக வந்து உட்காந்துருப்பான். இந்த சமயத்தில் இவருடைய அண்ணன் என்ன பண்ணுவான், ஷாப்பிங் வந்து போயிருக்கான்ல சோப்பு வாங்கிட்டு வரேன்ட்டு, அவன் எடுத்து வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா அவர் செமக்காண்டாயி அந்த சோப்பை வந்து தூக்கி போட்டுருவார். நான் ஷாம்பில் வாங்கிட்டு வர சொன்னேன், அவன் எப்பவுமே கோவமாட்டா, இப்போ ஷாம்பில் வாங்கிட்டு சொல்லி சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கான்னு அவன் சொல்லுவான். அவர் பேசுறது எக்கோ மாதிரி கேட்டுச்சு, அதனால தான் ஷாம்பு பதில் நான் சோப்பு மாதிரி என் காதில் ஒழிஞ்சுன்னா நான் போய் வாங்கிட்டு வந்து போய் ஷாம்பு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். கொடுத்தோடனே இவங்க தங்கச்சி சோகமாக இருக்கிறது வந்து பார்ப்பான், பார்த்து கேட்பான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு வந்து கேட்பான். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட கூட வந்து எவ்வளோ பேசி பார்த்தா, நான் 100 ரியால் தனமா குடுமா, எனக்கு கூட வந்து பார்த்தா பாட்டி ஊர்லேருந்து வந்துடுவாங்க, வந்த உடனே ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட் எல்லாம் தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு எந்த கிஃப்ட் வேணாம், எனக்கு அந்த கோல்டு ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னா உங்க பாட்டி இன்னும் வரலையே, வருவாங்க வந்தால் கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட் உங்ககிட்ட வந்து கொடுத்துறேன் சரியா, நீ 100 ரியால் மட்டும் கூட நான் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அண்ணன் கேட்ட உடனே சொல்லுவா, நான் ஒரு ஃபிஷ் பார்த்தேன், ஆ சொல்லு அது வந்து சூப்பராக இருந்துச்சு, நம்ம இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை ஒல்லியாக தின்னாக இருக்குது, அது வந்து நல்லா குண்டாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதுக்கு நிறைய ஃபின்ஸ் இருந்து அது வந்து நீந்தி போகிறது ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டு அண்ணகிட்ட சொன்னால், அது எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து கேட்பான். 100 தோமான்னு சொன்னால் 100 தோமானங்கள் என்னெல்லாம் அதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணுடையது, அதுக்கு 2 படமே நம்ம வந்து பார்த்தலாம், பணம் அதிகமாக இருக்கே ரேட் அதிகமாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னால் இந்த பொண்ணு வந்து சோகமாக இருக்கும். மறுபடியும் அவங்ககிட்ட போய் இவங்க அம்மா கிட்ட ஒன்று விட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது பாட்டி வந்து எதனா கிஃப்ட் கொடுப்பாங்க அது உங்ககிட்ட கொடுத்துறேன் அதுக்கு பதில் எனக்கு பணம் கொடுத்துரு அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ஏன்னா அவங்க பாட்டி எப்படியும் பணமாக கூட கிஃப்ட் கொடுக்கலாம், அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துறேன். இந்த நியூ இயர் டைமில் ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது வழக்கம். ஸோ இங்கேயும் வந்து அவங்க அண்ணங்கிட்டையும் வந்து பேரம் பேசுவான், அவன் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லுவானா, அங்கிள் எனக்கு ஏற்கனவே வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காரு பார்த்தியா, அது உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன், நீ எனக்கு 100 தோமானுக்கு எதனா வந்து வழி காமிக்கிறேன் அப்படின்னா நீ வந்து யோசிச்சு பார்ப்பான், ஆனால் நீ வந்து வாக்கு தவற மாட்டல, அங்கிள் கொடுத்தது வந்து எனக்கு கொடுத்துருவேன் அப்படி தானே, ஆமாம் நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவோம், அவங்க அம்மா காதில் வந்து பேச போவான், இங்கிருந்தே வந்து கேட்பான், அம்மா உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா, என்னடா அவளுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கெல்லாம் என்கிட்ட வந்து வந்துடாது, அவள் தான் பார்த்துக்குமா, எதாக இருந்தாலும் அவங்க காது பக்கத்தில் வந்து வரது சொல்கிறமா அப்படின்னு அங்கே போய் வந்து பேசுவான். பேசணுன்னா அவங்க ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இவங்களுடைய பேக்கை வந்து எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, அவங்க பேக்கில் 500 தோமான் வந்து இருக்கும், இவ்வளோ பணமா அப்படின்னு வந்து கேட்டால் இவ்வளோ பணம்லாம் கிடையாது, இதில் 100 தோமான் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, மீதி பணம் எனக்கு தேவை, ஏன்னா இவங்களும் கிஃப்ட் கொடுக்கணும், இவங்களுக்கு கிஃப்ட் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்கல்ல, ஸோ வரவங்க போகிறவங்க கிஃப்ட் கொடுக்குறவங்கள இவங்க சார்பாக அவங்க வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு இவங்க வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே அங்கேருந்து இவன் வருவான், வந்தவுடனே தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லுவான், ஏய் பாரு அம்மா வந்து பணம் கொடுத்துறாங்க, 500 தோமானை வந்து கொடுத்துருப்பாங்க, நீ 100 தோமான வந்து செலவு பண்ணிக்கோ, மீதி எடுத்து வந்து கொடுத்துருணும்னு வந்து தங்கச்சி கிட்ட கொடுத்தா அவள் ஒரே சந்தோஷம் ஓடுவான். அவங்க அம்மா வந்து இங்கிருந்தே கேட்பாங்க, ஏ நீ என்ன தனியாக போகிற, தனியாக போதும் எனக்கு தெரியுமா நான் போகமா அப்படின்னு அங்கேருந்து வந்து ஓடுவான். ஓடுறவ எப்படியும் அந்த கூட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாம்பு வித்த காமிக்கிறோம் அதை கடந்து தான் வந்து போனோம், அங்கே போனோம் அங்கே வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்பா, இப்போ தான் அம்மா கூட வரல, வேடிக்கை நம்ம வந்து பார்க்கலனா அங்கே பவுலில் பவுலோட வந்து தான் போவா, ஏன்னா அந்த ஃபிஷ்ஷிங் கோல்டு ஃபிஷ் கொடுக்குற அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மட்டும் தான் கொடுப்பான், பவுலோட கொடுக்க மாட்டான், இவரோட வீட்டிலேருந்து பவுல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகுது, பவுலில் வந்து காசை போட்டு எடுத்துகிட்டு போவான், கொடுக்குறன்னு ஓடுவான், அது தூக்கிட்டு ஓட்டுருந்து அந்த கூட்டத்தில் வந்து நிற்பா, அந்த வித்த காமிக்கிறோம்னா பண்ணுவான், அங்கே இருக்கிற வீட்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பான், காசு போடுங்க காசு போட்டால் தான் பாம்பு வெளில வரும் அப்படின்னு 2 பாம்பு வந்து தூட்டு இன்னும் இருக்குது, பாம்பு வெளில வரல காசு கொடுக்கல, காசுனா ரொம்ப பிடிக்கும் அந்த பாம்புகளுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி 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 நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு பவுலில் வந்து காசு வச்சுட்டு இருக்கும், அது அவன் கை கூப்பிட்டு எடுத்துப்பான், எடுத்து என்ன பண்ணுவோம் அந்த பாம்பு அண்டை போடுவான், இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், இந்த பொண்ணு காசு போட்டுச்சு இதே மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு வந்து சொன்னால் இவளை அழுதுட்டு இருப்பான் ஒரு மாதிரி, ஏன்னா இவ காசு போடல இவன்லாம் எடுத்தான், எடுத்தோன்னே ஏன் அழுகுற, நான் காசெல்லாம் போடல நீ காசு எடுத்துட்டு எங்கள் அம்மா காசு காசை திருப்பி கொடு அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னால் இப்போ என்கிட்ட காசு இல்லை அது உட்காந்துருக்கா பார், அவரு அவர்கிட்ட தான் காசு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட காசு இருக்கும், அதுக்குள்ளே அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ராவல் இதாகிட்ருக்கோம் மாற்றிருப்பானுங்க. அவன் என்ன பண்ணுவான், இது எனக்கு கொடுத்த காசு இல்லை இது பாம்புக்கு கொடுத்த காசு அப்படின்னு சொல்லி பாம்பு பாக்ஸ் இருக்கும்ல அதில் வந்து வச்சுருவான், வச்சுட்டு வந்து நீயே வந்து எடுத்துக்கோ இந்த காசை நீயே வந்து எடுத்துக்கோ என்னாலலாம் கொடுக்க முடியாது பாம்பை கேட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படும் பாம்பு கொத்திச்சுன்னா அப்படின்ட்டு, அந்த பாம்பு அதுக்கேற்ற மாதிரி காசு இதிலே வந்து பூந்து வந்து நிற்கும், காசு கொடுத்தோன்னு பார்த்தியா பாம்பே வந்துடுச்சு நீ பாம்புக்கிட்ட பேசி என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. யாருக்கு தைரியம் இருக்கோ வந்து அந்த காசு எடுத்துக்கோங்கும்போது ஒரு 2-3 பசங்க ஓடி வருவானுங்க, நான் காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு, இவெல்லாம் ஆக்சே சும்மா இருக்கடா பாம்பு கொத்திரும்டா அப்படின்னு நீ வாமா அப்படின்னு சொல்லுவார். கடைசியாக அந்த காசை வந்து கொடுத்துருவார் அந்த பொண்ணுக்கிட்ட, அழக்கூடாதுன்னு எதுக்கு போகிறேன், நியூ இயர் வந்து அழாமல் வந்து செலிப்ரேட் பண்ணோம், என்கிட்டே வந்தவங்க யாரும் மன வருத்தத்தோடு இந்த வித்தை பார்த்துட்டு போகக்கூடாது இந்த காசை கொடி அப்படின்னு வந்து கொடுத்து அமைச்சிருவாங்க.
இந்த பொண்ணுங்க அப்பா நம்ம அந்த சமயத்துலலாம் பதட்டமாக இருக்கும், என்னடா இந்த குழந்தையோட காசை இவனுங்க அநியாயமாக வந்து பிடிக்கிட்டாங்களேன்னு நமக்கு வந்து தோணும் அந்த சீன் பார்க்கும்போது. இங்கேருந்து ஓடுறவன் என்ன பண்ணுவா, அந்த பவுலில் மறுபடியும் வந்து காசு போட்டு ஜாலியாக வந்து போயிட்டு இருப்பான். போகும்போது அங்கே ஒரு கேக் ஷாப் இருக்கும், அதை அப்படியே வந்து இருந்து வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப போவாள். அந்த ஃபிஷ் டேங்க்கெல்லாம் ஃபிஷ் விற்கிற கடைக்கு அங்கே போய் ரீச் ஆகி எனக்கு வந்து இந்த ஃபிஷ் வேணும்னு வந்து கேட்பா. அவர் பார்த்தோன்னா நல்லா பெருசாக தான் இருக்கும், 200 தோமான்னு வந்து சொல்லுவார். 200 நீங்கள் முன்னாடி கேட்கும்போது 100 சொன்னீங்க, இப்போ 200 சொல்கிறீங்க, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாள். சரி உங்ககிட்ட பணம் இருக்கா ஃபஸ்ட்டு அதை காமி அப்படின்னா, பவுலில் இவன் காசு போட்டுச்சுல இப்போ பார்த்தா காசு இருக்காது, இவன் எத்துட்டு வந்தனே இல்லையே அப்படின்னு வந்து வருத்தப்படுவா. அந்த தாத்தாவும் வந்து அவர் வயசானவர் தான் கடையில் இருப்பார், அவர் என்ன கம்பனா காசு எந்த கலரில் இருந்து 500 தோமான் எந்த கலர் இருந்துச்சுன்னு வந்து கேட்பார் அந்த நோட்டு. இவர் ரெட் கலர்னு வந்து சொல்லுவா. இவருடைய கஜானாவில் வந்து பார்ப்பார், கல்லால் தூக்கி இந்த கலரா இதுவா அப்படின்னு வந்து கேட்டால் இது வேறு கலர் இது கிடையாது ரெட்டு, இன்னொன்று கம்பெனி இதுவா அப்படின்னு இது கிடையாது இன்னொன்று. இவருக்கு வந்து ஞாபகப்படுத்தி இருக்கனால அவர் அந்த மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார். ஒருவேளை இந்த குழந்தை வந்தவுடனே காசு கொடுத்துட்டு நமக்கு வந்து ஞாபகம் இல்லையான, இப்போ இது வந்து காமிச்சோம்னா இதுதான் இதுதான் அப்படின்னு கேட்டால், ஆனால் இது வந்து கிடையாது, நீ இன்னும் காசு என்கிட்ட வந்து கொடுக்கல, நீ போய் தேடிட்டு வா காசு இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னால் அழுவா. அவங்க அம்மா 100 தோமான் தான் எடுக்க சொன்னாங்க, அதுவே கஷ்டப்பட்டு அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. அழுதுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போப்போ அழாத போ இங்கே இருக்காத நீ போய் அது வந்து தேடப்பாரு அப்படின்னு அமுச்சு பார்ப்பாங்க. அந்த கடையிலே ஒரு பாட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வருத்தப்படுவாங்க, காசு போட்ட இடத்துல இருக்கவா போது யாருன்னா திருடிட்டு இருப்பாங்களே, இந்த பொண்ணுக்கு எப்படி காசு கிடைக்கணும் போது அந்த தாத்தா வந்து சொல்லுவார் அந்த கடை ஓனர், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க காசு கண்டிப்பாக இருக்கும், இந்த காலகட்டத்தில் யார் பூமியை பார்த்து நடக்கிறா எல்லாம் வானத்தை பார்த்து பெப்பர் பேனில் சுற்றிட்டு இருக்குங்க, அது பயங்கரமான மீனிங். அது நிறைய பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எது தரையை பார்த்து நடக்குது கீழே என்ன இருக்குன்னு யார் யார் பார்க்குறா, எல்லாம் மேலெல்லாம் பார்த்துட்டு போனானுங்க, தங்க கட்டி கீழே இருந்தால் கூட குனிஞ்சு எடுக்க உனக்கு எல்லாம் நேரம் இல்லாத மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காங்க, பெரிய மனுக்கு மாதிரி கண்டிப்பாக உனக்கு கிடைக்குமா நீ போய் தேடுமா அப்படின்வாங்க. இவ கொஞ்ச நேரத்துலேயே போயிட்டு அப்போயே அவங்களுக்கு வந்து அப்படியே அங்கேயே நின்றுருப்பாள், அந்த கடையை விட்டு போகவும் வருத்தமாக இருக்கும் அவளுக்கு, அந்த மீனுங்களே வந்து பார்த்துட்ருப்பாள். அந்த பாட்டி ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சு அந்த பொண்ணு இன்னும் வந்து போகலையா, இல்லை நான் வந்து போகல அப்படின்னு சொல்லுவாள். சரிவா நான் வந்து உனக்கு எந்த இடத்துல தொலைஞ்சிச்சுன்னு சொல்லி நான் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் அவ கிட்ட கேட்பாங்க, உன் கையில் பவுல் எடுத்துகிட்டு வந்தியா, அது எங்கே ஃபிஷ்ஷிங் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போகிற அந்த பவுல் மாதிரி அது எங்கேன்னு வந்து கேட்பாங்க. நான் அந்த கடையாண்டே வச்சிட்டேன், அந்த கடையில் இருக்கிற மீன் நான் வாங்கிட்டு போகாமல் அந்த பவுல் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சரி ஓகே அப்படின்னு அந்த பாட்டி அந்த சின்ன பொண்ணை வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது எந்தெந்த இடத்துலலாம் நீ வந்து நின்ன எங்கேருந்தெல்லாம் வந்தேன்னு கேட்டால் அந்த கூட்டத்தை வந்து காமிப்பா, இந்த பாம்பெல்லாம் வச்சு வித்தை காமிக்கிறாங்களா, இந்த வழியை ஏன் உன் யார் வர சொன்னது, வேறு வழியே இல்லை இந்த வழியை தான் வந்து கடந்து போகணும், அங்கேயே வந்து நீ நின்று அப்படின்னு வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து இந்த வித்தையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஒரு சமயம் கூட நான் வந்து பார்த்தேன், ஒருத்தர் அவருடைய ஷோல்டரில் அவருடைய ரெண்டு பொண்ணுங்களையும் நிற்க வச்சு உட்கார வச்சு காமிச்சிட்டு இருந்தார் அந்த வித்தையை. எங்கள் அப்பா கிட்ட கூட வந்து நான் கேட்டேன், எனக்கு அந்த வித்தை வந்து காமிக்க ஹெல்ப் பண்ண மாட்டியாப்பா அப்படின்ட்டு. அவர் வந்து ஒத்துக்கல, அவர் வந்து இந்த பெண் குழந்தைகள்லாம் வந்து பார்க்கக்கூடியது இல்லாமான்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க, எங்கள் அம்மா கூட அவாய்ட் பண்ணாங்க. ஸோ நான் எப்பயாவது வந்து நின்று பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன், இன்றைக்கி வந்து அந்த சான்ஸ் கிச்சனில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதுக்கப்புறம் பார்ப்பியானா நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது பாரு, இதெல்லாம் நீ வந்து செய்யக்கூட பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நீ செய்யணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே வந்து காசு எடுத்தாங்களா, ஆமாம் அந்த வித்த பண்ணுறவர் வந்து காசு எடுத்தார், எடுத்துகிட்டு அவனே வச்சுட்டுருக்கானா நான் போய் கேட்கணும், இல்லை அவர் திருப்பி எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்படியா எப்படி வந்து சொல்கிற அப்படின்னா, அங்கேருந்து காசு எடுத்துகிட்டு திரும்பி ஓடி வந்திருக்கா, ஓடி வந்தவ அந்த கேக் ஷாப் பண்ண நின்று பார்த்துக்கும் போது அப்போல்லாம் பவுலில் வந்து காசு இருந்தது இவளே வந்து உணர்றா, அதுக்கப்புறம் தான் வந்து காசு காணாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாள். இந்த பாட்டி திரும்ப வருவாங்க, அந்த கேக் ஷாப் இங்கே தான் நின்று பார்த்தியா அப்படின்னா, ஆமாம் இங்கே தான் நின்று வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாள். சொல்கிற சமயத்தில் அந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாப் இருக்கும், அந்த இடத்துல அந்த கடை ஷட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே ஒரு கிரில் மாதிரி வச்சுருப்பாங்க தரையில், அந்த கிரில் அடியில் பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த அந்த கிரில்லில் வந்து காசு வந்து மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ வேறு காசு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாள். அந்த பாட்டி வந்து போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்குள்ளனாகவும் ஒருத்தர் லூசு மாதிரி ரோட்லலாம் வந்து பைக் ஓட்டிட்டு போக மாட்டான், அவன் பிளாட்ஃபார்மில் தான் பைக் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி சரண் 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 போய் போகும்போது அந்த கிரில்ல இருந்த காசு கீழே விழுந்துடும். விழுந்த உடனே இந்த பொண்ணு வருத்தப்படுவாள், இந்த பாட்டி வந்து இது எப்படி எடுக்குதுன்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் கவலைப்படாத காசு உள்ளதாக இருக்குது நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு, இந்த கடையோட ஓனர் வேறு யாருன்னு வந்து தெரியலையா, பக்கத்தில் யாரும் இல்லையா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு கடை தள்ளி ஒரு டெய்லரோட ஷாப் இருக்கும், அங்கே போய் நின்று அந்த பொண்ணுக்கு காசு எதுனா வேணால் கொடுத்துருங்க, உள்ளே வந்து ஒரு காசு விழுந்திருக்கு அதுக்கு பதில் நீங்கள் எதுனா வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அவர் வந்து காசு கொடுப்பாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நீ இங்கிருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த பாட்டி அங்கே விட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இந்த கடைக்காரன் ஸ்வீட்டாக வந்து பேசுவான் அந்த டெய்லர் அந்த பாட்டிக்கிட்ட, சரிம்மா சரிம்மா அப்படின்னு வந்து மரியாதையாக வந்து பேசுவான், ஹாப்பி நியூ இயர்லாம் வந்து சொல்லி அமுச்சு வச்சுருவான். ஆனால் அந்த குழந்தை அங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம், அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் கடையில் ஒரு சண்டை அது பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். கஸ்டமர் வந்து ஒருத்தன் காலரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான், இது மாதிரி எனக்கு இந்த டிசைனில் வேணும், இந்த மாதிரி சின்னதாக வேணும், என் தலை சின்னது என் கழுத்து சின்னது இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா அவர் பெருசாக வந்து தைச்சிருப்பாரு, நீ என்ன கொடுத்தியோ அதே அளவு மாதிரி அதே டிசைன் தான் நான் வந்து போட்டிருக்கேன், இதுக்கப்புறம்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பார். உனக்கு புரியல அப்படின்னு கேட்ட அவன் அமைதியாக இருப்பான், எனக்கு ஒரு வாரம் கழிச்சாவது வந்து கொடுப்பேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது என்னாலலாம் முடிய முடியும் உங்களுக்கு எல்லாம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இந்த எடுத்துக்கோ அப்படின்னு பேசியிருப்பாங்க. இந்த குழந்தை
இப்போ இந்த தாத்தா கிட்ட வந்து சொல்லணுமா வேணாமா அந்த கடைக்காரன் கிட்ட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு நின்றுட்டே இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த தாத்தா கிட்ட என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாரு. இல்லை நான் வந்து இங்கே காசு போட்டேன், நீங்கள் காசு எத்தனை வந்து கொடுக்குறீங்க எல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறீங்களான்னு வந்து கேட்டால், அவர் மறுபடியும் அங்கே சண்டே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். இவன் அந்த இடத்துல இருந்தால் ப்ரோஜனம்னா அங்கேருந்து ஓடுவா, ஓடி போய் அந்த ஃபிஷ்ஷு சேல்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த கடையாண்ட போய் நிற்பா. நின்னோன்னா அந்த தாத்தா வந்து கேட்பார், என்ன காசு கிடச்சிச்சான்னு வந்து கேட்பார். இல்லை காசெல்லாம் கிடைக்கல, நான் அந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மூணு ஃபிஷ் இருந்திருக்கும், அதுதான் அவங்க அம்மா கிட்ட வேறு சொல்லியிருப்பா, நம்ம அது வாங்கலன்னா அவ்வளோ தான் விற்றுரும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பா. அதுதான் இருக்கான்னு வந்து பார்த்தா இப்போ ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருந்திருக்கும், அதை பார்த்தா ஆசைப்பட்டு தான் வேணும்னு கேட்டிருப்பா. அது இருக்கா இல்லையான்னு வந்து பார்க்க தான் நான் வந்து வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். தாத்தா சரி நீ போய் காசு எடுத்துருவா. இப்போ இந்த ஃபிஷ்ஷோட ரேட் வந்து ஒரு 200 தோமான்னு வந்து சொன்னார்ல, எனக்கு காசு கிடைச்சாலும் என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, ஆனால் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் இந்த ஃபிஷ் யாருக்கும் விற்க மாட்டேன் இங்கே தான் வச்சுட்டு இருப்பான்னு வந்து சொல்லுங்கன்னா அவர் வந்து வச்சுட்டுருக்கேன். பட் 200 தோமான வச்சேன்னா எனக்கு வந்து 100 தான் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சரி ஓகே உனக்கு பதில் நானே கூட இன்னும் 100 தோமான கூட வந்து போட்டுருக்கேன், நீ என்ன பண்ணுற இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்து கேட்பாங்க. உன் பவுல் எங்கேன்னு வந்து கேட்டால் நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன்னு வந்து சொல்லுவா. இங்கே வச்சுட்டு போனேன் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கல அப்படின்னு கடையில் இருக்கிற பையன் வந்து விசாரிப்பார். இங்கே எதுனா பவுல் இருக்கா பாரு தண்ணியோட எம்டியா அவனை வந்து இருக்குன்னு, ஆ எங்கே தான் இருக்குது ஃபிஷ்ஷை எடுத்து அதில் வந்து போட பார்ப்பார். போட்டு இதாக பிடிச்சிக்கோ எடுத்துகிட்டு போ, அப்புறம் கூட வந்து காசு கொடுத்துரு இப்போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். இந்த பொண்ணு பாப்பா மேலே இருந்து பார்த்தா அந்த ஃபிஷ் வந்து ஒல்லியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், இவன் நல்லா குண்டாக இருக்குது ஃபின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சால நீ இதை இப்படி பார்க்கக்கூடாது, பவுலில் இந்த பக்கம் வச்சு பார்க்கணும், இங்கே பார்த்தா பாரு, ஏன்னா மேலே இருந்து பார்த்தா அதனுடைய முதுகு மாதிரி தெரியும், அது சின்னதாக இருக்க மாதிரி, இங்கே பாரு எவ்வளோ பட்டையாக நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த தாத்தா சொல்லுவார். சொன்னாலும் இவன் வந்து போகணும்னு வந்து சொல்லுவார், ஆனால் இவன் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டான், எடுத்துகிட்டு போகாமல் இங்கேயே இருக்கட்டும் நான் காசோட வந்து அதை வந்து வாங்குவேன் என் பவுல்லே இருக்கட்டும் அப்படின்னா அவன் வந்து அங்கேருந்து வந்து ஓடுவா, மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் நிற்பா. நின்று என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியல அப்படின்னு வந்து வருத்தத்தோடு உட்காந்துருக்கும்போது இவங்க அண்ணன் வருவான். இவன் போனவன் இன்னும் வரல, என்ன சம்மடி வாங்கியிருப்பான் போல, மூஞ்சிலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கடற்கரையாக இருக்கும். இவன் இவன் கேட்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னா, அதை பற்றியெல்லாம் நீ வந்து பேசாத இன்னும் இங்கே வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்பான். இப்போ சொல்லுவான் நடந்த விஷயம்லாம், காசு வந்து உள்ளே விழுந்துச்சுன்னு அவனை அந்த கிரில் வழியாக வந்து பார்ப்பான், அது கிரில் கடை அண்டை இருக்குது அது அப்படியே குனிஞ்சு பார்க்கும்போது இது எப்படி எடுக்கிறதுன்னு வந்து தெரியல அப்படின்னு வந்து வருத்தப்படுவான். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இது பக்கத்து கடைக்காரர்கிட்ட கூட போய் கேட்பான் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி. அவர் அங்கேயே வந்து சண்டை தான் வந்து போட்டுட்ருப்பார், அந்த சண்டை அந்த காலர் சண்டை ஓயாது, நான் எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டுருப்பாரு. இவங்க போய் அந்த பையன் போய் பேசுவான் அந்த அங்கிள் கிட்ட, அங்கிள் இது என்ன பண்ணுறது எடுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டால், அந்த கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா அதை சாத்திட்டு போயிருக்காரு ஷட்டரை, நியூ இயர்க்காக வந்து ஹாலிடேக்காக சாத்திட்டு எங்கேயோ வெளில போயிருக்குதா வந்து அவங்க சொல்லுவாங்க. அவர் ஓப்பன் பண்ண வேணா அந்த பக்கம் வந்து கிரில்ல வந்து தூக்கி அது உள்ளக்கிற பணத்தை வந்து எடுத்துடலாம். அவரெல்லாம் இப்போ பிடிக்க முடியாதுப்பா, அவர் அவ்வளோதான், அவர் எங்கே போயிருக்காருன்னு வந்து நமக்கு தெரியாது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இது மறந்துடுங்க, காசு எங்கேயும் வந்து போகிறதில்ல, லீவ் ஒரு வாரம் முடிஞ்சிட்டு நீங்கள் திரும்ப வாங்க பணத்தை எடுத்து நான் வந்து உங்கள் கையில் கொடுத்துறேன் அப்படின்னு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார். இவனுக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு, இப்போ பணத்தோட வீட்டுக்கு போகலன்னா அவ்வளோதான் வீட்டில் செம பிரச்சனை வந்து நடக்கும்ட்டு இவன் வந்து தயங்கி தயங்கி நிற்பான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சோகமாக இங்கேயே தான் வந்து உட்காந்துருப்பான். அவர் வந்து அந்த தாத்தா கடையே க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருப்பார். அவர் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷட்டரை வந்து இழுக்க ஒரு பெரிய கம்பி ஒரு ஒரு பைப் மாதிரி யூஸ் பண்ணுவார். அந்த பைப்பில் ஒரு கம்பி வந்து இருக்கும் வளைவாக, அதை பிடிச்சி இழுத்து தான் வந்து ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்பான், அங்கிள் நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுங்க, இதை கொடுங்க நான் வந்து அதை வச்சு பண்ண அதை காசு எடுக்க முடியுதா வந்து பார்க்குறேன் அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணும்போது இவரும் வந்துடுவார், வந்து இப்படியெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது நான் ட்ரை பண்ணுறப்பார் அப்படின்னா அதை வச்சு அந்த கம்பியை வச்சு அப்படியே வந்து இழுக்க பார்ப்பார். இழுத்தாலும் அது வந்து அந்த வராது. அது அவர் சொல்லுவார் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்படிலாம் பண்ணால் அது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு போது அந்த பையன் சொல்லுவான், அந்த ஹூக் மாதிரி இருக்குல்ல அது என்ன ரொட்டேட் பண்ணி வேறு மாதிரி வச்சு நீங்கள் எடுத்து பார்க்கலன்னா, டே இது வந்து வெல்டிங் பண்ணுது இதெல்லாம் பெண்டு அதனால மாற்றலாம் முடியாது வாய்ப்பே கிடையாது இது கொடு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுன கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். இவன் வருத்தப்படுவான். அப்போ இந்த சின்ன பொண்ணு இருக்கால அவள் வந்து சொல்லுவா, அவங்க போயிட்டு இருக்கும்போது அட்ரஸ் கேளு அப்படின்னு வந்து கேட்பா. இவருடைய அட்ரஸில் இவங்க இந்த கடை ஓனர் இருக்காருங்க பார்த்தீங்களா, அவருடைய அட்ரஸ் கேட்டு வீட்டில் போய் சாவி வந்து கூட இது ஓப்பன் பண்ணலான்னு கேட்டோம்னா இவன் ஓடுவான், ஓடி போய் அந்த தாத்தா கிட்ட போய் அட்ரஸ் வந்து கேட்டு வருவான். அங்கிள்னு சொல்கிறாங்கல்ல அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டு அங்கேருந்து ஓடி வந்து தங்கச்சி கொண்டு சொல்லுவான், நான் வந்து அட்ரஸ் கேட்டேன் அப்படின்னு. இவன் வந்து சொல்லுவா, ஏ எப்படி என்ன விஷயம் அப்படின்னு என்னென்னோ வந்து கேட்கும்போது, நான் மறந்துட போகிற அட்ரஸை அமைதியார் அப்படின்னு அங்கேருந்து ஓடி போய் இன்னொரு வீட்டில் வந்து கேட்பான். அவர் சொன்ன அட்ரஸில் அங்கே அவங்க சொந்தக்கார் தான் போல, அந்த கடங்க ஓனருக்கு உண்மையான வீடு வந்து அது கிடையாது, இன்னொரு வீடுன்னு சொன்னோன்னு இன்னொரு தெருக்கு வந்து போவான், இங்கே அமைதியாக உட்காந்துட்டு அண்ணன் வந்துடுவேன் அப்படின்னு அவன் வந்து ஓடுவான். ஸோ ஓட ஓடும்போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும், இவனுக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆயிருமான்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும், அப்படியே வந்து ஓடுவான். இது பொண்ணு அமைதியாக உட்காந்துருக்கும் போது ஒரு சோல்ஜர் வந்து இவனை இவளை பார்ப்பா, அங்கே வந்து நின்று இவக்கிட்ட வந்து பேசுவார், என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு வந்து கேட்பார், ஏன் இப்படி வந்து டல்லாக இருக்கா இருந்தால் இதை சாப்பிட அப்படின்னு ஸ்வீட்டு உருண்டை மாதிரிலாம் வச்சுருப்பாரு, இது வேணுமா அப்படின்னு வந்து சாப்பிட கம்பாரி வந்து வாங்கிக்க மாட்டான், யார்கிட்டையும் வந்து பேசக்கூடாது வந்து முறைச்சிட்டு அப்படியே வந்துருப்பா. இவளை பார்த்தா இவளுக்கு இவருடைய தங்கச்சி ஞாபகம் வரும், எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா உன்ன மாதிரி தான், அவள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு அப்படின்னு வந்து சொல்லுவார்.
அஞ்சு வயசா எனக்கு ஏழு வயசு, அவள் ஸ்கூலுக்கெல்லாம் போகலன்னு இவர் சொல்லும் போது, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறேன், நான் ஃபஸ்ட் கிரேட் வந்து படிக்கிறேன், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் நான் வந்து படிக்கிறேன், ஏ கிரேட் தான் எல்லாத்துலையும் வந்து எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். இவரை சிரிப்பார். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா தெரியுமா, அவள் தேர்ட் கிரேட் வந்து படிக்கிறா அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் கிரேட் தான் படிக்கிறேன் அப்படின்னு வந்து இப்படி வந்து முறைச்சிட்டு இருப்பாள். இவர் சொல்லுவார், எனக்கு ரெண்டு தங்கச்சி, ஒருத்தி உன்னை விட வயசு கம்மி, இன்னொருத்தி உன்னோட வயசு பெருசு, அவங்க ஞாபகம் வந்துச்சு உன்னை பார்க்கும்போது, எனக்கு நான் உன் கூட ஏற்கனவே பழகின உணர்வு, உனக்கு அண்ணன் மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னும் போது, அவன் என்ன சொல்லுவாள், ரஷ்யா நான் ஒன்றும் உன் அண்ணன் மாதிரிலாம் நினைக்கல, என் அண்ணன் வந்து உன்னோட வயசு கம்மி தான் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொன்ன உடனே ஏன் என்கிட்ட வந்து பேச மாட்டேறேன் அப்படின்னு வந்து கேட்பா. கேட்டவுடனே இவன் கொடுக்குறதும் வந்து வாங்கிக்க மாட்டேறோன்னு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுப்பான், ஓஹோ ஒரு வேளை உங்ககிட்ட இப்படி வந்து சொல்லி வளர்த்துருக்காங்களா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் வந்து பேசக்கூடாது, அதாவது அடைய யாரும் தெரியாத புது நபர்கள் கிட்டலாம் வந்து பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து யாருமே கொடுக்குறதும் வந்து சாப்பிடக்கூடாது வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் அப்படின்னு வந்துடுவான். அப்போ இவன் சொல்லுவான், நான் என் தங்கச்சிக்கெல்லாம் இதை வந்து சொல்லலையே அப்படின்னு வந்து சொல்லுவான். அவன் அப்போ யார்கிட்ட உன் தங்கச்சிக்கெல்லாம் நீ சொல்லி வளர்க்கலையா ஐயோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவான். இவன் என்ன சொல்லுவான்னா, அது அவசியம் இல்லை, நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், இது சிட்டி, இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு மாதிரி தான் இருக்குது, யாரும் யார்கிட்டையும் வந்து பேசிக்காதனாலேயே அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி வந்து தெரியுது போல அப்படின்னு வந்து சொல்லுவான். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இப்போ ஏன் இதை வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய தங்கச்சி ஞாபகம் இருக்குது, நியூ இயர் ஆச்சு நீ வந்து போகலாம்ல, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, எங்கள் அப்பா கூட வீட்டில் தான் இருக்காரு, நீ ஏன் வந்து லீவ் போட்டு போகிறானா, இவனுக்கும் லீவ் மாதிரி தான், பட் வீட்டுக்கு போனால் சில விஷயங்கள் காரணமாக இவன் வந்து வீட்டுக்கு போகலையாம். அது சரி, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு வந்து கேட்கும்போது, எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரெண்டு வேலை செய்கிறாரு, வேணா ஒரு வேலை நான் வந்து சொல்கிறேன், நீ வந்து காரணம் சொல்லணும் வீட்டுக்கு ஏன் வந்து நீ போகல அப்படின்றது. சரி ஓகே டீல். அவள் ஒரு காரணம் வந்து ஒன்று சொல்லுவாள், அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு, வாட்டர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதா வந்து சொல்லுவாள். இன்னொன்று பற்றி என்கிட்ட வந்து கேட்காத நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டல, நீ சொல்லு என்னன்னு வந்து கேட்டால் அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து பஸ் பேருக்கு வந்து பணம் இல்லை, நான் ரொம்ப தூரம் வந்து போனோம், இவர் போகிறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம், அண்ட் இன்னொன்று நான் வந்து வீட்டுக்கு போனால் என் சிஸ்டர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டு இந்த ப்ரெசன்ஸ் எல்லாம் வாங்காமல் போக முடியாது, அதுவும் நியூ இயர் வேறு, பணம் செலவாகும், ஸோ போகிறதுக்கே வந்து 300 தோமான் வந்து ஆகும், அதுக்கப்புறம் கிஃப்ட்டு அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இன்னும் பணம் அதிகமாகும்னு சொல்லி போகலையாம். இவன் என்ன சொல்லுவா, சீப்பான இவகிட்டே வந்து ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் வச்சுட்டுருப்பான், இதை வாங்கிட்டு போய் கொடு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சூவிங்கம் வாங்கிட்டு போய் கொடு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், மொத்தம் 400 தோமான் வந்து செலவாகுன்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லுவார், அப்போ உள்ள காசு வந்து இவனும் வந்து இந்த பொண்ணு உட்காந்து வருத்தப்பட்டிருக்காள் அப்படின்னு பார்த்துருப்பார், இந்த காசு என்ன எடுத்துக்க சொல்கிறியா, இதை வச்சு நான் போட்டேன், இதெல்லாம் எடுத்துக்க சொல்ல, இவ்வளோ ஆகும்னு சொன்னேன், இது எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தது, நான் எத்திரி போய் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து அதுலேயே உட்காந்துருப்பான். அப்புறம் இந்த கடை ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணதை, இந்த கடை ஓனரை உங்கள் அண்ணா வந்து பார்க்க போயிருக்காங்க அந்த தெருவில், அவர் வந்து அங்கே இருப்பாரா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியல, ஏன்னா அவருடைய சிஸ்டரின்லா வந்து இவருடைய சிஸ்டரின்லாவோட வீட்டுக்கு வந்து போனதாக வந்து சொல்லுவான், இவங்க தெரிஞ்சவங்கன்ற மாதிரி. அவங்க வீடு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 700 மைல்ஸ், ரொம்ப தூரத்தில் வந்து இருக்கின்றது வந்து சொன்னால் அவன் வந்து வருத்தப்படுவான், ஐயோ அப்போ அவர் வந்து அவர் ஷட்டர் தூக்கினா வேணா இந்த கிரில்ல வந்து எடுத்து உள்ளே இருக்கிற பணத்தை வந்து எடுக்க முடியலன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருப்பான். அந்த கேப்புக்குள்ளன்னாகும் அந்த அலி இருக்கான் பார்த்தீங்களா, ரஷ்யாவோட அண்ணன், அவர் தேடி போனவன் திருப்பி ஓடி வருவான், ஓடி வந்து கை காம்பே போ அப்படின்ட்டு, இவளுக்கு புரியாது, அப்புறம் அவன் சுற்றி வந்து நிற்பான், நின்றுட்டு கூப்பிடுவான் அந்த பொண்ணை, இங்கேவா அப்படின்னு, என்ன அவன்கிட்ட என்ன வந்து பேச்சு அப்படின்னு வந்து கேட்டால், ஏய் அவருன்னு இதெல்லாம் வந்து பேசுகிற அப்படியெல்லாம் வந்து கிடையாது, அவர் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, அவரை பற்றி நிறைய விஷயம் எனக்கு வந்து தெரியும் தெரியுமா, அவருக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ், ஒன்று என்னோட வயசில் கம்மி, இன்னொன்று என்னோட வயசில் பெரியவங்க, அப்படிலாம் வந்து ஏய் யார்கிட்டையும் வந்து பேசக்கூடாது நான் வந்து சொல்லியிருக்கல அப்படின்னு பேசுவான் அவங்க அண்ணன். அந்த சமயத்தில் அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு வண்டி வரும், அவர் அந்த இராணுவ வீரர்கள்லாம் தங்குற இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குடியிருப்பு, அதுக்கு வந்து போக போகும்போது எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இப்போ கிளம்பிடுவார். இப்போ இவங்க வந்து வருத்தத்தோடு இருப்பாங்க, என்னடா பண்ணுறது, அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து குளிச்சுட்டு இருக்காரு, இந்த கடையோட ஓனர் இப்போ தான் வந்து பார்த்துட்டு வந்து அவர் எங்கேயும் வந்து போகல, குளிச்சுட்டு இருக்காங்களா, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அவர் திரும்ப வந்துருவாங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணும் வருத்தப்படும், ஏன்னா இவங்க அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பசங்களோட அப்பா குளிக்கும் போது எப்பவுமே கோபமாக தான் இருப்பார், குளிச்சு முடிச்சோன்னே தூங்கிடுவார், ஒரு வேலை இருந்தாலும் வந்து தூங்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்போ தூரமாக வந்து பார்த்தா ஒரு பையன் வந்து பலூன் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பான், ஒரு 2-3 பலூன் எல்லாம் அவங்க வந்து கட்டி இது பண்ணணும், இவன் ஓடி போவான், அவன் குச்சியில் வந்து தொங்க வச்சிருக்கான்ல, ஓடி போய் அது அங்கேருந்து வந்து பிடுங்கிட்டு வருவான், பிடுங்கிட்டு வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பசங்களும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு ஸ்டிக் இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த தாத்தாவும் வந்து பார்த்தினா பக்கத்தில் அந்த ஷட்டர் வந்து அவருடைய டெய்லரிங் ஷாப் வந்து மூடும் போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு, இப்போ வேறு எதனா குச்சி இருந்து அதில் எதனா ஒட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால், ஒரு கம்மோ இல்லை வந்து ஒரு சூவிங் கம்மோ அது இருந்தால் நம்ம அதை வச்சு ஒட்டி அதை வந்து எடுத்துடலான்ற ஒரு பிளானில் வந்து இருப்பாங்க. தூரமாக பார்த்தா ஒரு பலூன் விற்கிறவன் குச்சியோடு வந்து பலூனை வச்சுட்டு இருப்பான், அதை கட்டி அங்கே போய் இது வந்து பிடிங்கிட்டு வருவான், அந்த பையனுக்கும் சின்ன வயசு தான், இவங்களோட ஒரு 4 வயசு பெரிய பையன் மாதிரி தான் இருப்பான், அவங்ககிட்ட வந்து பிடிங்கிட்டு வரும்போது அவன் வந்து அடிப்பான் இவனை, இவங்க அண்ணனை ரஷ்யாவோட அண்ணன் அலியை வந்து அடிப்பான், திருடன் திருடன்ட்டு, எதுக்குடா உருறா உருறா அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பையன் அதெல்லாம் கேட்காம குச்சி எடுத்து போய் அந்த கிரில்லே வந்து சொறி விட்டுருவான்,
அவங்க தங்கச்சி அவளும் எனக்கு காசு கூட தேவையில்ல, என் காசு கூட தேவையில்ல, எங்கள் அண்ணனை வந்து விட்டுரு, எங்கள் அண்ணனை விட்டுருன்னா என்ன காசு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தெரியும் போது உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு அள்ளி வந்து சொல்லுவான். அங்கே பாரு அதுக்குள்ளே தான் வந்து காசு இருக்குது, அதை தான் எடுக்க வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நான் ஒன்றும் வந்து திருடெல்லாம் வரல தெரியுமா அப்படி வந்து பேசுவான். இப்போ இந்த பையனு வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி எண்ணத்துக்கு வருவான். உங்ககிட்ட சூவிங் கம் இருக்கா, சூவிங் கம் இருக்கான்னு அந்த பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன்கிட்ட வந்து கேட்பான். நான் வந்து பலூன் சேல்ஸ் தான் பண்ணுறேன், நான் சூவிங் கம் சேல்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவான் அந்த பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன். சரி ஓகே உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டால் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட கிடையாது அப்படின்வான். ஏன் ஒழுங்காக செக் பண்ணிப்பாரு, இந்த சமயத்துலலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னா என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்குன்னு ஒரு தோமானோ ஏதோ வந்து பணம் கொடுப்பாள். சரி இவன் என்ன பண்ணுவான், அங்கிருந்து வந்து ஓடுவான், குடுக்குறன்னு ஓடி போய் கடை ஏதாவது இருக்கா, நம்ம வந்து சூவிங் கம் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டிக்கில் ஒட்டி அந்த பணத்தில் சொருவி எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அங்கே போய் பார்த்தா அவருக்கு கண்ணு தெரியாது அந்த சூவிங் கம் விற்கிறவருக்கு. அங்கே ஒரு பையன் வந்து 10 தோமான் வந்து கொடுத்து ஒரு சூவிங் கம் வந்து 5 தோமான் வந்து சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு போவான். வாங்கும்போது இவங்ககிட்ட அந்த அளவுக்கும் பணம் இல்லை, அதை திருடலாமா வேணாமான்ற ஒரு எண்ணம் அவர் கண்ணு தெரியாமல் அப்படியே வந்துருக்காரு. பக்கத்து வரைக்கும் உத்து பார்த்துட்டு அப்புறம் ஓடி வந்துருவான், இது வந்து நமக்கு வாய்ப்பே இல்லைன்னா. அங்கே வந்து பார்த்தா அந்த பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன் காணாமல் போயிருப்பான். அவன் அப்போயே வந்து சொல்லிட்டு தான் இருப்பான், எனக்கு வந்து பலூன் சேல்ஸ் பண்ணுறோம், இங்கெல்லாம் உட்காந்து நல்லா இருக்க முடியாது, போன நீ சீக்கிரம் வரப்பாருன்னா உன் பலூன் எல்லாம் நாங்களே வாங்கிப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிருப்பான். இப்போ அந்த பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன் வந்து காணும், தங்கச்சி மட்டும் தனியாக இருக்கா. இவன் கேட்பான் அவன் எங்கே வந்து கேட்டால் அவங்க தங்கச்சி வந்து என்ன சொல்லுவா தெரியுமா, நான் அவன்கிட்டலாம் பேசலை தெரியுமா, அவனுக்கு அவங்க அண்ணன் இல்லாதப்போ இவங்கிட்ட வந்து பேசலாம், ஏற்கனவே அந்த சோல்ஜர் கிட்ட பேசுறது இவன் திட்டினால அந்த மாதிரி ஏன் நீ வேற அவன் எங்கே போயிட்டான் வந்து தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் சூவிங் கம் வாங்கிட்டேன்னா வாங்கலாம். அதுக்குள்ளே அந்த பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன் திருப்பி அந்த வழியாக வருவான். அப்படியே வந்துட்டு அந்த பலூன் ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பலூன் தான் இருக்கும், அது வித்திருப்பான் போல், அது ஒயிட் கலர் பலூன் மட்டும் அவன் அப்படியே கட்டி கொண்டு வருவான். கொண்டு வரும்போது எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் நான் சூவிங் கம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் அந்த சூவிங் கம் மூணு பேரும் ஒன்றுன்னா பெருசாக இருக்கும், ஆளுக்கு ஒன்றுன்னு வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா வாயில் போட்டு ஃபாஸ்ட்டாக மென்னுவாங்க, மென்னி முடிச்சோன்னே யார் ஃபாஸ்ட்டு ஏய் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. எடுத்தால் எதுதான் வந்து யார் நல்லா சூவ் பண்ணுறாங்களோ அதை வச்சு அந்த ஸ்டிக்கில் ஒட்டி கீழே இருக்கிற அந்த காசை அந்த கிரில் ஒளியை வந்து குத்தி எடுக்கிறது தான் இவங்களோட பிளான். அது அள்ளி தான் வந்து எந்த தான் கரெக்டு எந்த தான்ட்டு அடம் பிடிப்பான், அவன் ஒட்டி அவன் வந்து எடுக்க பார்ப்பான். எடுக்க பார்த்தா அந்த பணம் வந்து ஒழுங்காக ஸ்டிக் ஆகாது, மறுபடியும் கீழே விழுந்துடும். சே நீ தோத்துட்டு இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவா, ரஷ்யா அவள் வந்து ட்ரை பண்ண பாப்பா. அவனாலேயும் முடியாதுன்னு வந்து பலூன் சேல்ஸ் பண்ணுறப்ப ஏ நான் நானும் நானும்மா நீ எல்லாம் கிடையாது அப்படின்னு அலி என்ன பண்ணுவா, மறுபடியும் அந்த ஸ்டிக் வச்சு அவனே வந்து ட்ரை பண்ணுவான். ஆல்மோஸ்ட் மேலே வந்துடும், அவங்க தங்கச்சி அதுக்குள்ளே அதை மேலே வரும்போது டிக்கனே எடுத்துருவான். எடுத்துருவோம் ஒரே சந்தோஷம். இப்போ அண்ணனும் தங்கச்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி வா போகலாம் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. அந்த ஃபிஷ்ஷிங் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிஷ் சேல்ஸ் பண்ணுறது, அங்கே போய் அந்த பவுலில் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன் அந்த ஒயிட் பலூனோட உட்காந்துருப்பான் ஸ்டிக்கோட, இந்த பசங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த வழியாக ஏற்கனவே அந்த டெய்லர் ஷாப்பில் வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வேணும் அந்த மாதிரி டிசைன் வேணுன்றவன். அவர் அந்த வழியை வந்து எப்போ மேட்ச் பாக்ஸ் இருக்கானு அப்படி பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன்கிட்ட வந்து கேட்பாரு. தம் வச்சுட்டுக்கனால அவன் வந்து என்னை பார்த்த என்ன மேட்ச் பாக்ஸ் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, நான் வந்து பலூன் செல்லர் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ சரி இப்படின்னு இருக்கும்போது இந்த பாம்பெல்லாம் வச்சு வித்து காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்ட்ரீட்டில் வருவாங்க. வந்தவங்க இந்த டெய்லர் ஷாப்பில் பிரச்சனை பண்ணவனுக்கு 10 வச்சு கொடுப்பாங்க மேட்ச் பாக்ஸில். இந்த ரெண்டு பசங்களும் பவுலில் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு ஓடி வந்தோன்னா அதுக்கு அவர் பார்த்து சொல்லுவார், ஏ ஓகே உனக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சா, ஆ சால்வ் ஆகிடுச்சு, ஓ ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டீங்களா சூப்பர், ஏன்னா அந்த கடையில் கொண்டு வழுத்துட்டு இருந்தது வந்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் அழலாம் கூடாது உங்க பாரு எவ்வளோ ஹாப்பியான ஒரு நியூ இயர் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவரும் போயிடுவார், இந்த பாம்பு எடுத்துக்காமல் எல்லாரும் வந்து போயிடுவாங்க. இந்த ரெண்டு பசங்களும் இருக்காங்கல்ல இவங்களும் வந்து வாய்ஸ் மட்டும் கேட்கும், அங்கே என்ன நின்றுட்டு இருக்கா வா ஓடி போகலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பசங்களும் வந்து ஓடி போயிடுவாங்க. இந்த பலூன் சேல்ஸ் பண்ணுற பையன் மட்டும் தான் வந்து ஃப்ரேமில் காமிப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பான் ஒரே ஒரு பலூனோட ஒயிட் பலூனோட. அதை வாங்கிப்பாங்க இல்லை திரும்பி வருவாங்கன்னு வந்து நினச்சி உட்காந்துருப்பான். ஒரு 2-3 செகண்ட் மேலே ஆகும், திரும்ப வரவே மாட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் தான் வரும். என்னென்னா நியூ இயர் வந்து துவங்கிடுச்சு அப்படின்னு ஹாப்பி நியூ இயர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவன் ஷோ அப்படியே அங்கேருந்து நடந்து போவான் அந்த பலூனோட ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து காட்டுது. நம்ம ஒரு ஒரு எமோஷன்ஸும் வரும் பார்த்தீங்களா, இந்த சின்ன பசங்க பண்ணுறது நமக்கு எதனால் ஒன்று கிடைக்கணும் கிடைக்கணும் போது அந்த ஆர்வத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நமக்கு அது கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான காரணமாக இருந்தவங்களே நம்ம வந்து மறந்துடுவோம். இதுதான் மனிதனோட இயல்பு. அது காரணமாக இருந்தால் அந்த பையன் கடைசியாக ஹீரோ ஆகிடுவோம், அதுதான் ஒயிட் பலூன். அந்த ஒயிட் பலூன் கிடச்சிரும் தான் நான் வந்து நினச்சேன், நான் கெஸ் பண்ணேன் இந்த பையன் திருப்பி தனியாக வரானே ஒயிட் பலூனோட வரானே, கடைசியாக இவங்க வந்து அந்த ஃபிஷ் கூட வாங்க மாட்டாங்க, எனக்கு ஒயிட் பலூனே போதும்னு இவங்ககிட்ட வாங்கிட்டு மீதி பணம் 400 தோமானுக்கு மேலே கிடச்சி வந்து வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கல. ஃபிஷ் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு, ஒயிட் பலூன் தனியாகவே இருந்துச்சு. அந்த அதை சேல்ஸ் பண்ணுற பையன் அவன் பாட்டுன்னு நடந்து போகிற மாதிரி இருக்கும், அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டுவாங்க. ஃபேண்டாஸ்டிக் படம்ல அது. இதே நான் வந்து சிங்கிள் டேக்கில் தான் நரேட் பண்ணேன். இதை பற்றி ஃபீட்பேக் கமெண்ட்டில் வந்து போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது அபவுட் எலின்ற ஒரு இரானிய படத்தோட கதை தான், அதில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.